வணக்கம் எம் கம்பெனிலேருந்து முரளி இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா லென்டல் கம் சன்ஷேர் அண்ட் லாஃப்ட் கான்கிரீட் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா பிளிந்த் பீம் பார்த்தோம், சில் பீம் பார்த்தோம். அடுத்த கனெக்டிங் பீம் பார்த்திங்கன்னா லென்டல் பீம். இந்த லென்டல் பீம் பார்த்திங்கன்னா வால் எங்கெங்கே இருக்கோ ஆல்ரவுண்டு தி வால் எல்லாமே இந்த லென்டல் பீம் வரும். மெயின் வாலுக்கும் வரும், பார்ட்டிஷன் வாலும் வரும். அதுதான் இப்போ வந்து நம்ம கான்கிரீட்டிங் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் இப்போ வீடியோவை போட்டிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா வால் திக்னஸ்க்கே வருங்க. ஆல் ரவுண்டு வால் எங்கெங்கே இருக்கோ ஃபுல் லென்த்துக்கு வரும். மற்ற கான்ட்ராக்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா விண்டோஸ் ஓப்பன் எங்கே வருதோ அந்த விண்டோஸ் ஓப்பனுக்கு மேலே தான் லிண்டல் போடுவாங்க. ஆனால் என்னோடய ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூ லிண்டல்னு சொல்லுவோம், அது அந்த மாதிரி தான் போடுவோம். காஸ்ட்டு சேவிங்ஸ் பண்ணுறத கான்ட்ராக்டர் கட் பண்ணி கட் லிண்டல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி போடுவோம், அது போட மாட்டோம். இதை கம்பி வந்து பார்த்திங்கன்னா வால் எங்கெங்கே இருக்கோ ஆல் ரவுண்டு வால் வந்து ஒரு கனெக்டிங் பீம் வந்து சில் பீம்லேயும் லிண்டல்லையும் போடுவோம். அதுதான் இன்றைக்கி போட்டுட்ருக்கோம். ஆல்ரெடி ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா இது நாமினல் ஸ்டீல் தான் பண்ணியிருக்கு. என்ன காரணம்னு கேட்டால் ரூஃபில் வந்து பார்த்திங்கன்னா டி பீம்னு ஒன்று வரும். ரூஃபில் பார்த்திங்கன்னா என்னென்ன அந்த 7 அடியில் இருக்கு இல்லைங்களா, இப்போ இதுக்கு மேலே 10 அடி போடும்போது அதில் ஒரு பீம் வரும். அதனால் இது வந்து நாமினல் ஸ்டீல் தான் கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி பாருங்கள் 1/2 வந்து கான்கிரீட் ஆயிடுச்சு, அதாவது லிண்டல் பண்ணிட்டாங்க பாருங்கள், அந்தாண்ட லாஃப்ட் பண்ணிட்டாங்க பாருங்கள், இந்தாண்ட சன்ஷேர் பண்ணிட்டாங்க, எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கான்கிரீட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே கனெக்டிங்காக சன்ஷேடு உள்ளுக்குள்ளே லாஃப்ட் வரும். லாஃப்ட் நமக்கு எங்கே தேவையோ பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆக்சுவலாக வந்து லிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே வந்து பார்த்திங்கன்னா சன்ஷேடு பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் இந்த பக்கம் ரூமில் ஒரு லாஃப்ட் இருக்குது, அந்த ஆக்சுவலாக அந்த இடத்துல பாருங்கள் ஒரு மெயின் லாஃப்ட் ஒன்று இருக்குது, அதுவும் சேர்த்து தான் கான்கிரீட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலம் ஸ்டீல் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டீலுக்குள்ளே பீம் வந்து பார்த்திங்கன்னா பெண்டாகி போகும், தெரியுதுங்களா, உள்ளே பூந்து போகணும். அதே மாதிரி காலத்தில் இருக்கிற ஸ்டிரப்ஸ், அதாவது அந்த ரிங்ஸ் எதுவுமே கழட்ட மாட்டோம் பாருங்கள், தெரியுதுங்களா, கம்பி எல்லாமே உள்ளே பூந்து போகணும். அதே மாதிரி பார்த்தோன்னா காலத்துலேயும் ரிங்ஸ்ன்னு சொல்கிறது கழட்டக்கூடாது, நார்மலாக கழட்டி விட்ருவாங்க, அது கழட்டாமல் இருக்கணும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த காலத்தில் இருக்கிற ராடு இருக்கும், பீமில் இருக்கிற ராடு இருக்கும், பீம் வந்து அந்த காலத்துக்குள்ளே போகும், அப்போ தான் நமக்கு ஃபுல் ஸ்ட்ரென்த் இருக்கும். அந்த மாதிரி கொடுத்துருக்கு. இது பாருங்கள் ஆல்ரவுண்டு கட்டியிருக்கு. காலம் டு காலம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்டோ ஓப்பன் எங்கெங்கே வருதோ அந்த விண்டோ ஓப்பனில் மட்டும் பார்த்திங்கன்னா பாட்டத்தில் எக்ஸ்ட்ரா ஒரு ராடு கொடுத்துருப்போம். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா பாட்டத்தில் இந்த இடத்துல 3 ராடு வரும் ஓப்பனுக்கு மட்டும், மற்ற இடத்துல 4 ராடு தான் வருங்க. அந்த பாட்டத்தில் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ராடு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்போம், அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இது நம்ம கான்கிரீட்டிங் ஃபுல்லாக பண்ணிவிட்டு இதுக்கு மேலே திரும்ப பிரிக் ஒர்க் பண்ணணும். பிரிக் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த ரூஃப் போடும்போது அதில் பார்த்திங்கன்னா இன்னொரு பீம் ஒன்று வரும், அந்த பீமை சேர்த்து தான் நம்ம ரூஃப் போட போகிறோம். அது பேர் டி பீம் அப்படின்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலாக, அது பண்ணுவோம். இப்போ பாருங்கள் கான்கிரீட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. கம் சன்ஸ் கான்கிரீட்டிங் அப்படிங்கிறது த்ரோட் போடுறது குவாலிட்டி வைஸ் பெஸ்ட்டாக இருக்கும். ரெண்டாவது 99% வந்து நம்ம கிராக் அவாய்ட் பண்ணலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராக்ட்ஸ் நார்மலாகவே கட் லிண்டல்னு சொல்லுவாங்க, அதுதான் போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஃபுல் லென்த்து தான் போடணும். இது நம்ம கான்கிரீட் போடுறது இல்லாமல் நமக்கு எங்கே வந்து ஓப்பனிங் வருதோ அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ராடு, அதே மாதிரி கான்கிரீட் திக்னஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்க சொல்லியிருக்கு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரென்த்துக்காக. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், பார்த்திங்கன்னா பாட்டத்தில் ஒரு ராடு எக்ஸ்ட்ரா தெரியுது இல்லைங்களா, என்ன சொன்னால் இல்லைங்களா, பாரு மற்ற இடத்துல பாருங்கள் ஓப்பனிங் தாண்டி போனால் இருக்காதுங்க, அந்த ஓப்பனிங் மட்டும் ஒரு ராடு எக்ஸ்ட்ரா இருக்கும். இது வந்து எங்கெங்கே விண்டோ ஓப்பனிங் வருதோ அந்தந்த இடத்துல ஒரு ராடு எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். இது வந்து ஆல்ரெடி இன்றைக்கி வந்து கான்கிரீட்டிங் லிண்டல் கான்கிரீட்டிங் அண்ட் ரின்ஃபோர்ஸ்மெண்ட்டும் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்த்திங்கன்னா ரூஃப் ஸ்லாப் சட்டரிங்க, அதே மாதிரி ரூஃப் டி பீம் ராடு, ரூஃப் ஸ்லாப், அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.